வெல்கம் டு அல்மைன் ஃபோர். எனக்கு நம்ம அனிமேட்டட் மார்வல் ஃபியூச்சர்ஸ்லேருந்து வந்த ரெண்டாவது படமான அல்டிமேட் அவெஞ்சர்ஸ் பார்ட் டூ மூவியோட ஸ்டோரி எக்ஸ்பிளைன் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் அல்டிமேட் அவெஞ்சர்ஸ் ஃபஸ்ட் பார்ட் மூவியோட ஸ்டோரி எக்ஸ்பிளைன் பார்க்கலாம். கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயே மேலே ஐக்கார் லிங்க் தரேன், இந்த வீடியோட என் கார்ட் லிங்க் தரேன். உங்களுக்கு போய் பார்த்துட்டு வந்துருங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசியாக பாருங்க. இதுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மோட்டர் ஸ்டார்டிங்கன்னா வக்கண்டா காமிக்கிறாங்க. அந்த இடத்துல வக்கண்டா சேர்ந்த ஒரு சில பேர் வந்து காட்டுக்குள்ளேருந்து சிட்டியை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு சில பேரை சிதாரி அரேஞ்ச் கொடுது. இந்த சைடில் வக்கண்டா உள்ள அந்த சிட்டியில் நம்ம டீஜாக்கா டீஜா அளவு அறிமுகப்படுத்துறாரு. ஏன்னா அவர் சின்ன பையனாக இருக்கும் போது அவரை வக்கண்டாலேருந்து வெளில அனுப்பிடுவாங்க படிக்கிறதுக்காக வெளிநாடுகளுக்கு. ஏன்னா அடுத்த டீஜாவில் தான் கிங்காக போகிறாரு. அவருக்கு எல்லாமே தெரிஞ்சதுனால அவரை வெளிநாடுகளுக்கு அனுப்பிடுவாங்க. அங்கே போய் அவர் படிச்சுட்டு வரணும்னு படிச்சுட்டு இப்போ தான் வந்திருப்பார் அவர். அந்த இடத்துல அரச குடும்பத்தை சேர்ந்த சில வயசானவங்களுக்கு டீஜா அளவை பார்த்தா பிடிக்காது. ஏன்னா அவன் இந்த நாட்டை விட்டு வெளில போயிட்டு வந்திருக்கான்றதுனால பிடிக்காது. அது வெறும் துணி சூட் தான், இது வைப்ரேனம் சூட் கிடையாது. இப்போ வரையும் அவங்க வைப்ரேனத்தை வச்சு வெப்பன் தான் கிரியேட் பண்றாங்க. இன்னும் அவங்க சூட் ரெடி பண்ணல. அதுக்கடுத்து பிளாக் பந்தர் காட்டுக்குள்ள மூணு சிட்டாரி ஏலியன் காலி பண்றாரு. அடுத்து கிளைசன்ட் அந்த வில்லன் வந்து பிளாக் பந்தரோட கையில கத்திய தூக்கி சொருவிடுறான். அப்ப திருப்பி பிளாக் பந்தர் அட்டாக் பண்ண போறாரு. அப்ப இந்த கிளைசன்ட் வில்லன் அவன் ரெண்டு கையும் கத்தியா மாத்தி பிளாக் பந்தர் தூக்கி சொருவி அந்தாண்ட போட்டுறான். அப்ப அதுக்கு பின்னாடியே டீச்சர்லாம் வராரு. அப்ப டீச்சர் நோக்கி கிளைசர் போகும்போது அப்ப இங்க பிளாக் பந்தர் உண்மையாவே ஒரு பிளாக் சிட்டாவை மாறாரு. மாறி கிளைசருக்கும் பிளாக் பந்தரை சண்டை போட்டுக்கிட்டேன். பள்ளத்தில் இருபது ஓடுது. ஹைட்லேருந்து இவங்க ரெண்டு பேருமே கீழே விடுவாங்க. ஏற்கனவே பிளாக் பந்தரோட செமையாக காயப்பட்டிருக்கு. அங்கேயே பிளாக் பந்தர் இறந்து போகிறாரு. கிளைசர் தனியாக கீழே விழுந்து நடக்கிறான். அதுக்கப்புறம் அவனே அந்த இடத்துட்டு எழுந்திரிச்சு போயிடுறான். இங்கே மேலே டீச்சரை நின்று எல்லாத்தையும் பார்த்துட்டு பயங்கரமாக கத்துறாரு. அதுக்கடைசியில் இறந்து போன கிங்கான டீச்சாக்காவை அடக்கம் பண்ணுறாங்க. அவங்க சம்பிரதாயப்படி எல்லாத்தையும் முடிச்சுட்டு நம்ம டீச்சரை தான் இப்போ கிங்கு. பிளாக் பந்தர் அவர் தான். அவரே இங்கேருந்து அவங்க பிளாக் பந்தர் சுட்டுருக்கு அந்த ரூமுக்கு போகிறாரு. அந்த இடத்துல ஏகப்பட்ட டெக்னாலஜிலாம் இருக்குது. அந்த இடத்துல ஒரு பேப்பர் பார்க்குறாரு கேப்டன் அமெரிக்காவை பற்றியும் கீழே கிளைசரை பற்றி போட்டிருக்கு. இப்போ கிளைசரும் உயிரோடு இருக்கான். அதுக்கடுத்து கேப்டன் அமெரிக்காவும் இப்போ உயிரோட வந்துட்டார்ன்ற விஷயம் நம்ம டீச்சருக்கு தெரிய வருது. அதுக்கடுத்து சீனில் நம்ம கேப்டன் அமெரிக்காவே காமிக்கிறாங்க. ஒரு கெமிக்கல் ஃபேக்ட்ரியில் ஃபைட் போட்டுருக்காரு. அங்கே ஒரு கேங் வந்து அங்கே இருக்க சயின்டிஸ்ட்லாம் கட்டி போட்டுட்டு அங்கே சிலிண்டர்லாம் வண்டியில் ஏற்றிட்டு இருக்காங்க. இதை தடுக்க வந்து நம்ம கேப்டன் அமெரிக்கா கூட ஃபைட் போகிறாங்க. நம்ம கேப்டன் அமெரிக்காவும் திருப்பி ஃபைட் போட்டுட்டு இருக்காரு. அப்போ அவங்க எல்லாத்தையும் ஏற்றிட்டு கார் எடுத்து அந்த இடத்துல எஸ்கேப் ஆகிறாங்க. அப்போ நம்ம கேப்டன் அமெரிக்கா அவரோட ஷீல்டை தூக்கி விட்டேறாரு. அது இந்த காரோட பேக் சைட்லேருந்து ஃப்ரண்ட் சைடு உடச்சிக்கிட்டு போகுது. இந்த கார் போய் ஒரு ஆசிட் டேங்க் மேலே சொருவிடுது. அதில் இருக்க மொத்த ஆசிட் வெளில வந்து இந்த கார் உருகிடுது. இந்த காருக்குள்ள இருந்த எல்லாருமே அதோட சேர்த்து அவுட் ஆகிடுறாங்க. எல்லாம் ஃபைட் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஷீல்டும் நம்ம பிளாக் அவுட்டும் அந்த இடத்துக்கு என்ட்ரி கொடுக்குறாங்க. அந்த இடத்துல மிச்சவங்கலாம் நம்ம ஷீல்டு பிடிச்சிடுறாங்க. நம்ம கேப்டன் அமெரிக்காவை நம்ம பிளாக் அவுட் லவ் பண்ணுறாங்க. ஆனால் இப்போ பிளாக் அவுட் லவ் பண்ணுற நிலமையில கேப்டன் அமெரிக்கா இல்லை. ஏன்னா அவர் அவருக்கு நடந்த இந்த பழைய சம்பவத்தெல்லாம் நினச்சி ரொம்பவே குழப்பத்தில் இருக்காரு. அது கடைசியில் ஒரு கிளாஸ் இல்லக்குள்ள நம்ம ப்ரூஸ் பண்ணர் காமிக்கிறாங்க. அந்த இடத்துல நம்ம ப்ரூஸ் பண்ணர் ஒரு சைக்கலிஸ்ட் வந்து அவர் லாஸ்ட்டாக அவஞ்சஸை போட்டு சாத்தி எறிஞ்சேன். அந்த ஃபுட்டேஜை மட்டும் திருப்பி திருப்பி பார்க்க வச்சு நம்ம ப்ரூஸ் பண்ணர் டார்ச்சர் பண்ணிகிட்டு இருக்காரு. இதில் இந்த ஃபுட்டேஜை போட்டு போட்டு உயிர் வாங்குறது இல்லாமல் இதில் கேள்வி கேட்டு வேற உயிர் வாங்குறாரு. நீ ஹல்காக இருக்கும்போது எப்போ நீ உன்னோட கண்ட்ரோலை இழந்த, நீ ஏன் அவஞ்சஸ் அட்டாக் பண்ண, கேள்வி மேலே கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்காரு. அப்போ நம்ம ப்ரூஸ் பண்ணர் உட்காந்து இடத்தோடு ஏந்திரிச்சு வந்து கிளாஸ்ட் வந்து நான் பெட்டி ரோஸை பார்க்கணும் அப்படின்ற விஷயத்த அவர் சொல்கிறாரு. அப்போ வெளில இருக்க அந்த சைக்கேட்டிஸ்ட் கேட்காம அவர் என்ன பண்ணுவார்னா வெளியே உங்கள் கண்ட்ரோலில் ஒரு பட்டன் இருக்கும், அதை அழுத்துனா இந்த கிளாஸ் சாம்பர் உள்ள மயக்கமருந்து ஸ்பிரிட் ஆகும். அதை அந்த சைக்கேட்டிஸ்ட் பண்ணுறாரு. அதுக்கடிச்சு நம்ம கேப்டன் அமெரிக்கா தூங்கிட்டு இருக்காரு. அப்போ நம்ம கேப்டன் அமெரிக்காவை பிளாக் பந்தர் பார்க்க வராரு. ஆனால் நம்ம கேப்டன் அமெரிக்காவுக்கு பிளாக் பந்தர் தெரியாது. வேறு யாரும் அணைச்சிக்கிட்டு ரெண்டு பேருமே சண்டை போட்டுக்கிறாங்க. அப்போ நம்ம கேப்டன் அமெரிக்காவை பிளாக் பந்தரும் அவங்க பில்டிங்கோட ஜெனலை உடச்சிக்கிட்டு கீழே வந்து அங்கே ஃபைட் போட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அந்த இடத்துல நம்ம நிக் ஃபியூரி வந்து ரெண்டு பேருமே ஸ்டாப் பண்ணிடுறாங்க. அப்போ தான் நம்ம நிக் ஃபியூரி சொல்கிறாரு இது பிளாக் பந்தர்னு சொல்கிறாரு. அந்த இடத்துல நிக் ஃபியூரி நினச்சிட்டு இருப்பாரு, இது டீச்சாக்கா நினச்சிட்டு இருப்பாரு. மாஸ்க் ஆகிறதுக்கு அப்புறம் தான் தெரியுது டீச்சாலான்னு. அவர் இப்போ உக்காண்டோட கிங்காக இருக்காரு. டீச்சாக்கா இறந்துட்டார்ன்ற விஷயமும் தெரிய வருது. அப்போ பிளாக் பந்தர் சொல்கிறாரு நான் கேப்டன் அமெரிக்கா கூட தனியாக பேசணும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ நம்ம கேப்டன் அமெரிக்கா சொல்கிறாரு நிக் ஃபியூரிட்ட நான் எந்த ஒரு ரகசியத்தையும் மறைக்க வரும்ல அப்படின்னு நம்ம கேப்டன் அமெரிக்கா சொல்லிடுறாரு. அப்போ பிளாக் பந்தர் அவரோட நாட்டுக்கு பிரச்சனைன்றதுனால தான் இந்த இடத்துக்கு கேட்கறதுக்காக வந்திருப்பாரு. அப்போ கிளைசரை பற்றி கேட்குறாரு. கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு உடனே பிளாக் பந்தர்
எடுத்துட்டு கிளம்பிடுறாரு. அப்ப நம்ம கேப்டன் அமெரிக்கா சொல்ல வேண்டிய ஒரு டயலாக நம்ம நிக் ஃபியூரி சொல்றாரு, அவெஞ்சர்ஸ் அசம்பிள் அப்படின்ற டயலாக் சொல்லி முடிக்கிறாரு. ஒவ்வொரு இடத்துல அவெஞ்சர்ஸையும் காமிக்கிறாங்க, எல்லாருமே ஒரு இடத்துல ஒன்று சேர்றாங்க. அப்ப அந்த இடத்துல நிக் ஃபியூரி என்ன பிரச்சனை சொல்ல வர்றாரு, இன்னும் சிட்டார் ஏலியன்ஸ் இவங்க முழுசா அழிக்கல, வக்காண்டாலாம் சிட்டார் ஏலியன்ஸ் சுத்திக்கிட்டு தான் இருக்காங்க. அந்த கிளைசரை பத்தி சொல்றாங்க, இந்த கிளைசர் வந்து இறந்துட்டாருன்னு சொல்றாங்க. ஏன்னா இப்ப இந்த கிளைசரோட உருவத்துல ஒரு பவர்ஃபுல்லான சிட்டார் ஷேப் ஷேப்பிங் ஏலியன் அந்த இடத்துல சுத்திட்டு இருக்குற விஷயத்தையும் அவங்க சொல்றாங்க. ஆனா இவங்களுக்கு சரியா தெரியல கிளைசர்ன்றவங்க உயிரிட்டு இருக்கானா இறந்துட்டானா அப்படின்றது இவங்களுக்கு சரியா தெரியல. அதுக்கு நிக் ஃபியூரி சொல்றாரு, வக்காண்டா அந்த மறைக்கப்பட்ட நாடை பத்தியும் சொல்றாரு, அதுல இருந்து டீச்சாக்கன்ற கிங்க இந்த கிளைசர் தான் கொண்டு இருக்கா அப்படின்ற விஷயத்தையும் சொல்றாரு. அதுக்கு நிக் ஃபியூரி சொல்றாரு, நீங்க டீமா வக்காண்டாவுக்கு போனோம், போய் அந்த சிட்டாரிஸ்ல அங்க எதுக்கு இருக்காங்க, அங்க எதுக்கு சுத்தி இருக்காங்க, அவங்களுக்கு என்ன தேவை அப்படின்ற விஷயத்தையும் நீங்க தெரிஞ்சுட்டு வரணும்னு சொல்லிட்டு நிக் ஃபியூரி சொல்றாரு. இதை நீங்க டீம் ஒர்க்கா தான் பண்ணணும் அப்படின்ற விஷயத்தை அவர் சொல்றாரு. அடிச்சுல வக்காண்டால ஒரு குகையில காமிக்கிறாங்க, அந்த தான் அந்த கிளைசர்ன்றவன். அவனுக்கு ஏழு டிவைஸ் வச்சு பூமிக்கு சிட்டாரிட வார்ஷிப் உள்ள வரதுக்கான மெசேஜஸ் எல்லாம் அனுப்பிட்டு இருக்கான். அதுக்கு சில வக்காண்டாவுக்கு அவஞ்சஸ் வராங்க, அவஞ்சஸ் வந்து காட்டுக்குள்ள பிரிஞ்சு போய் எல்லாத்தையும் தேடிட்டு இருக்காங்க. அப்ப பிளாக் பேந்தர் என்ட்ரி கொடுக்குறாரு, என்ட்ரி கொடுத்து எல்லாருமே பேசுறாங்க. அப்ப பிளாக் பேந்தர் சொல்றாரு, வக்காண்டாவில நான் கேப்டன் அமெரிக்காவை சீக்கிரம் அழைச்சிட்டு போறேன், பாக்கி இருக்க எல்லாருமே நீங்க போய் உங்க ஷிப்ல இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேப்டன் அமெரிக்கா அழைச்சிட்டு போறாரு. நம்ம கேப்டன் அமெரிக்கா உள்ள போகும்போது அன்னைக்கு ராத்திரி ஆயிடுது, இவங்க உள்ள போயிட்டு பிளாக் பேந்தர் கேப்டன் அமெரிக்காக்கு வைப்ரேனத்தை பத்தி அது எப்படி வந்து எல்லாத்தையும் சொல்றாரு. அப்ப வெளியே இருக்க அவஞ்சஸ் என்ன பண்றாங்கன்னா இங்க உள்ள வர ட்ரை பண்றாங்க. அப்ப வெளியே இருக்க வக்காண்டா மக்கள் எல்லாம் பார்த்துட்டு வெளியாட்கள் உள்ள வராங்கன்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருமே அவஞ்சஸ் அட்டாக் பண்ணாங்க. ஆனா அவஞ்சஸ் திருப்பி அவங்களோட பாதுகாப்பாக அட்டாக் பண்றாங்க. அப்ப ஒரு இடத்துல மேலே அவஞ்சஸ் எல்லாருமே சுத்தி வளர்ச்சாங்க. அப்ப அந்த இடத்துக்கு பிளாக் பேந்தர் வர்றாரு, வந்து அவஞ்சஸ் விட்டு சொல்றாரு, அவஞ்சஸ் வக்காண்டா விட்டு கிளம்ப சொல்லிடுறாரு. அது கடைசியில் ஷீல்டோட ட்ரை கரியர்ல நம்ம ப்ரூஸ் பேனர் வந்து திருப்பி அந்த ஃபுட்டேஜை பார்த்துருக்கும் போது ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறாரு. அப்போ அங்கேருந்து அந்த சைக்காட்டிஸ்ட்டை சொல்கிறார், நான் உடனே பெட்டி ரோஸை பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் இந்த வாட்டியும் அந்த சைக்காட்டிஸ்ட்டை புரிஞ்சிக்காம திருப்பி அந்த மயக்கம் அந்த ஸ்ப்ரெட் ஆகிற பட்டன் அழுத்தி திருப்பி நம்ம ப்ரூஸ் பேனரை மயக்கம் போட வைக்கிறாரு. அது கடைசியில் அவஞ்சஸ் காமிக்கிறாங்க, அவங்க அந்த வக்காண்டா விட்டு வெளில வந்துருக்காங்க. அப்போ கேப்டன் அமெரிக்கா அந்த காட்டை சர்ச் பண்ணிக்கிட்டே வராரு. அப்போ ஒரு சிட்டார் ஏலியன் கண்டுபிடிச்சிடறாரு, உடனே கேப்டன் அமெரிக்கா அந்த இடத்தோட கிளம்புறாரு. சேஃப்டி பேட் எடுத்துட்டு அவர் இங்கே கீழே போகிறாரு. போய் பார்த்தா அந்த சிட்டார் ஏலியன் நம்ம பிளாக் பேந்தர் போட்டு தள்ளிடுறாரு. இந்த இடத்துல நம்ம கேப்டன் அமெரிக்காவும் பிளாக் பேந்தரும் பேசிக்கிறாங்க, சிட்டார் ஏலியன் என்னென்னதை ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு கேப்டன் அமெரிக்காவும் பிளாக் பேந்தரும் அந்த சிட்டார் ஏலியன் தூக்கிட்டு டேரக்டாக அவஞ்சஸ் இருக்க ஷிப்புக்கே வந்துடுறாங்க. அது கடைசியில் இங்கே தார் வந்து ட்ரை கேரியருக்கு வர்றாரு. அந்த இடத்துல வந்து நிக் ஃபியூரிட்ட பிரச்சனை எப்படி சொல்கிறாரு, பிரச்சனை ஏற்கனவே வந்துட்டு தார் அப்படின்னு நம்ம நிக் ஃபியூரி சொல்கிறாரு. அப்போ நம்ம தார் சொல்கிறாரு, பிரச்சனை தரையில் இல்லை, பிரச்சனை ஸ்பேஸ்லேருந்து சிட்டரி வார்ஷிப் வந்துகிட்டு இருக்கிற விஷயத்த அவர் சொல்கிறாரு. அப்போ தான் இவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. அதுக்கடுத்து அங்கே அவஞ்ச ஷிப்பில் என்ன நடக்குதுன்னு இவங்க இங்கே இருந்தாலும் பார்க்குறாங்க. அங்கே அந்த ஷிப்பில் கேப்டன் அமெரிக்காவும் பிளாக் பேந்தர் சேர்ந்து அந்த சிட்டரி ஏலியனை கொண்டு வந்துருக்கிறத பார்த்து பிளாக் எடுத்துட்டாங்க, ஆபத்தை நம்ம ஷிப்பில் நீங்கள் கொண்டு வந்திருக்கீங்க அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. சொல்லிகிட்டு இருக்கும்போது இந்த இடத்துல உண்மையான ஆபத்தும் வந்துட்டு, ஏன்னா பிளாக் பேந்தராக இந்த இடத்துல இருக்கிறது கிளைசர் தான், அந்த சிட்டரி சாவளோ உயிரோட தான் இருக்குது, இப்போ இவங்களை அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது, அதில் வாஸ்புக்கு பயங்கரமாக அடிபட்டுடுது. அப்போ நம்ம கேப்டன் அமெரிக்கா அவரோட ஷீல்டை தூக்கி விட்டுறாரு, அந்த சிட்டரியோட ஒரு கையை விட்டுடுது. கிளைசர் அந்த ஷீல்டு எடுத்துக்கிட்டு அவன் அந்த இடத்துக்கு கிளம்பி போயிடுற சேஃப்டி பேட் எடுத்துக்கிட்டு அவன் போனேன்னே அவன் இருக்க அந்த ஏலியன் டிவைஸ் மூலமா அவன் இங்கே சிட்டாரி வார்ஷிப்புக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துறான், இந்த ஷிப்பை அழிக்க சொல்லி. மேலே இருக்க அந்த சிட்டாரி வார்ஷிப்பும் இந்த அவஞ்சஸோட ஷிப்பை அழிக்குது, அதில் அவஞ்சஸோட ஷிப்பு காலியாகுது. ஆனால் நம்ம தோர் வந்து அவரோட பைஃப்ராஸ்டை யூஸ் பண்ணி எல்லா அவஞ்சஸுமே இங்கே வந்து ஐகேரியா இருக்க டெலிபோர்ட் பண்ணிடுறாரு. அதுக்கு அந்த சிட்டாரி வார்ஷிப் என்ன பண்ணா, இந்த பூமியை சுற்றி ஒரு லேயர் ஷீல்டு உருவாக்கும், இந்த பூமியை சுற்றியும் உருவாக்கிறோம் ஃபுல்லாக. அதுக்கு சில நம்ம அயன் வந்து ஸ்டார் டவருக்கு போய் அவர் இந்த ஃபைட்டுக்காக அவர் வார் மிஷின் ஆர்மரை சூஸ் பண்ணி எடுத்துகிட்டு ரெடி ஆவார். அதுக்கடிச்சில் நம்ம பெட்டி ரோஸ் வந்து நம்ம ப்ரூஸ் பண்ணரை பார்க்க போவாங்க. அந்த இடத்துல ப்ரூஸ் பண்ண அந்த ஃபுட்டேஜ் வச்சு கண்டுபிடிச்ச ஒரு விஷயத்தை சொல்லுவார், அந்த சிட்டார் ஏலியன்ஸோட வைப்ரேனியம் ஷிப்பை எப்படி அழிக்கிது அப்படின்ற விஷயத்தை அவர் சொல்லுவார். அவரோட லேப்ல ஸ்மால் கேமா ஜென்ரேட்டர் இருக்கு, அதை வச்சு அந்த ஏலியன்ஸையும் அழிக்கலாம், அந்த ஷிப்பையும் அழிக்கலான்ற விஷயத்தை அவர் சொல்லுவார். அதுக்கடிச்சில் இங்கே வாஸ்ப் வந்து கோமாக்கு போயிடுவாங்க, அதை நினச்சி ஹேங் பிங் ரொம்ப ஃபீல் பண்ணுவார். அடுத்து அவரும் அந்த ஃபைட்டுக்காக ரெடி ஆகிறாரு. அதுக்கடிச்சில் வக்கண்டா மக்கள்லாம் வக்கண்டோட சிட்டி உள்ள ஓடி போயிடுவாங்க, அந்த சிட்டியை மொத்தமாக லாக் பண்ணிடுவாங்க. அப்போ அந்த சிட்டாரி வார்ஷிப் என்ன பண்ணால், ஏகப்பட்ட சிட்டாரிஸா வக்கண்டாவில் இறக்கும், டிஃப்ரெண்டான எலிசி சேர்த்து இறக்கும், வக்காண்டாவை அதுங்களாம் அட்டாக் பண்ண ஆரம்பிக்கும். வக்காண்டாவை அவங்களுக்கு இருக்க அட்வான்ஸ்டு வைப்ரேனியம் கேஜெட்ஸ்லாம் யூஸ் பண்ணி அவங்கள திருப்பி ரிட்டர்ன் அட்டாக் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அந்த சிட்டாரி வார்ஷிப் என்ன பண்ணால், உலகம் பூரா சிட்டாரி ஏலியன்ஸை உள்ள அனுப்போம், அந்த டிஃப்ரெண்டான எலிசி சேர்த்து அனுப்போம். அப்போ வக்காண்டன் கிங் டீச்சால வந்து வக்காண்டாவில் இருந்து இங்கே ஷீல்டோட ட்ரை கேரியருக்கு காண்டாக்ட் பண்ணுவார், காண்டாக்ட் பண்ணி வக்காண்டா தாக்கப்பட்டிருந்த விஷயத்தை அவர் சொல்லுவார். அப்போ நம்ம நிக் ஃபியூரி சொல்லுவார், இந்த உலகம் பூரா தாக்கப்பட்டு இருக்கு அப்படின்ற விஷயத்தை அவர் சொல்லுவார். அப்போ பிளாக் பேந்தர் வக்காண்டா ஹெல்ப் பண்ணி கேட்பாரு. அப்போ அந்த சமயத்தில் நிக் ஃபியூரி ஒரு விஷயத்தை கேட்பாரு, வக்காண்டால என்ன இருக்கு அப்படின்ற விஷயத்த அவர் கேட்பாரு. அப்போ தான் நம்ம பிளாக் பேந்தர் சொல்லுவார், வைப்ரேனியம் இருக்குன்ற விஷயத்தை சொல்லுவார். இது நிக் ஃபியூரிக்கு வக்காண்டால வைப்ரேனியம் இருக்குன்ற விஷயமே தெரியாது, இவங்க பேசியிருக்கும் போது வக்காண்டாவில் சமாளிக்க முடியாது. அப்போ அதுக்கடுத்து சில நம்ம அவஞ்சர்ஸ் வக்காண்டாவுக்கு டேரக்டாக என்ட்ரி கொடுக்குறாங்க. நம்ம தோர்தான் பைஃப்ராஸ் மூலமாக அந்த இடத்துக்கு அழைச்சிட்டு போறாரு. அந்த இடத்துக்கு அவஞ்சஸ் பக்கம் பிளாக் பேந்தர் வராரு. பிளாக் பேந்தர் நினச்சிட்டு இருப்பாரு, அவஞ்சஸ் செத்துட்டாங்கன்னு நினச்சிட்டு இருப்பாரு. அதுக்கப்புறமா அங்கே வர சிட்டாரி ஏலன்சியும் டிஃப்ரெண்டாக இருக்க ஏலன்சி எல்லாரையுமே அவஞ்சஸ் போட்டு பொழந்து எறிகிறாங்க. அப்போ அந்த கிளைசர் வரான், கிளைசர் கேப்டன் அமெரிக்கா ஃபைட் பண்ணும்போது நம்ம கேப்டன் அமெரிக்காவோட ஷீல்டு திருப்பி நம்ம கேப்டன் அமெரிக்காவுக்கு கிடச்சிடுது.
அக்ரஷன்ல ஷீல்டோட ட்ரை கேரியர்ல நம்ம பேட்டீரோஸ் வந்து மினி கேமரா ஜெனரேட்டர் வச்சு ஒரு கன் ரெடி பண்ணிடுறாங்க. அதை வச்சு அவங்க டெஸ்ட் பண்ணி பாக்குறாங்க. டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அதை வச்சு எலிச்சு அடிக்க முடியாது, எலிச்சோட ஷிப்பையும் அடிக்க முடியும் தெரிஞ்சுக்கிட்டு அந்த இடத்துல இவங்க கிளம்புறாங்க. போகும்போது வாஸ்ப் கண்ணை முடிச்சுறாங்க. வாஸ்பியை அடிச்சுக்கிட்டு இவங்க ரெண்டு பேருமே ப்ரூஸ் பேனரை பார்க்க போறாங்க. அக்ரஷன்ல ப்ரூஸ் பேனர் ரொம்ப காமிக்கிறாங்க. அந்த இடத்துல அந்த சைக்கிள்ஸ் இருக்காரு. அந்த இடத்துல அந்த சிட்டாரியன்ஸும் வருது. உள்ள வந்து ப்ரூஸ் பேனருக்கு அந்த கேமரா அதனோட பவர் யூஸ் பண்ணி அடிச்சு உடைக்க ட்ரை பண்ணுது. ஆனா அது உடையில அப்ப அந்த சைக்கிள்ஸ்ட பிடிச்சி அவனை கொல்ல போகுதுங்க. அந்த சைக்கிள் சொல்றான், என்ன கொண்டாதீங்க, நான் ப்ரூஸ் பேனர் எப்படி கொண்டுற வழி நான் சொல்ல சொல்லிட்டு அந்த மயக்க மருந்து ஸ்ப்ரெட் ஆகிற பட்டனை ஃபுல்லா அழுத்திடுறான். ஃபுல் மயக்க மருந்தும் ப்ரூஸ் பேனரோட சேம்பர் உள்ள போது ப்ரூஸ் பேனர் அங்கேயே மயங்குறாரு. அந்த சைக்கிள் அந்த ரூம் மட்டும் வெளில போறான். போட்டு பின்னாடியே அந்த ஏலியன்ஸ் வந்து அட்டாக் பண்ணி அவனை அங்கேயே சாம்பலாக்கி கொண்டுடுதுங்க. இதெல்லாம் இப்படிதான் கொல்லணும். அதுக்கடுத்து பெட்டிரோஸ் அந்த ரூமுக்கு என்ட்ரி கொடுக்குறாங்க. அவங்க கையில கண்ணை வச்சு அந்த ஏலியன்ஸ் எல்லாம் காலி பண்றாங்க. வாஸ்பும் காலி பண்றாங்க. உள்ள போய் ப்ரூஸ் பேனர் பாக்குறாங்க. அந்த சேம்பருக்கு கேஸ் எல்லாம் மொத்தமா ரிலீஸ் ஆயிடுது. அப்ப ப்ரூஸ் பேனர் அரை பதில இருக்காரு. அப்ப பெட்டிரோஸ் பேசுறாங்க, இந்த சேம்பர் விட்டு நான் உங்களை வெளில கொண்டு வரேன். நீங்க சொன்னது கரெக்டா வளைஞ்சிட்டு இப்ப நான் இந்த சேம்பர் உங்களை வெளில கொண்டு வரேன். நீங்க ஹல்கா மாறுங்க. அதான் இப்ப எல்லாருக்கும் தேவை அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இல்ல இப்ப என்னால ஹல்காலா மாற முடியும்னு சொல்லிட்டு அவர் அப்படியே மயங்கிடுறாரு. அதுக்கடுத்து பெட்டிரோஸும் வாஸ்பும் இங்க இருந்து ஒரு ஷிப் எடுத்துட்டு வக்காண்டா கிளம்புறாங்க. இங்க வக்காண்டா காமிக்கிறாங்க. இங்க வக்காண்டா மக்களும் அந்த சிட்டாரி ஏலியன் சேர்த்து ஃபைட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இங்க வக்காண்டாவுக்கு பெட்டிரோஸும் வாஸ்பும் வந்துறாங்க. வாஸ்ப கண்முடிச்சத பார்த்து ஜெயின் மேன் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அப்ப பெட்டிரோஸ் வந்து அந்த கண்ணை அயன் மேன் கொடுக்குறாரு. அந்த கண்ணை அயன் மேன் வாங்கிக்கிறாரு. இப்ப கண்ணை வச்சிருக்க அயன் மேன் அந்த சிட்டாரியோட வார்ஷிப்போட சென்டர் பவர் கோரை அழிக்கணும். அதுக்காக அவரு இங்க இருந்து கிளம்புறாரு. கூடவே ஜெயின் மேன் ஹேண்ட் மேனா மாறாரு. ஆனா அது அவரோட உடம்புக்கு ஏத்துக்காது. அது அவர் உயிருக்கே கூட ஆபத்தா வரலாம். தோரோட ஹெல்ப்போட இவங்க மூணு பேருமே இந்த இடத்துல போறாங்க. இங்க பிளாக் பந்தரும் கேப்டன் அமெரிக்காவும் கிளேசியரோட ஃபைட் பண்ணாங்க. முடியல அவனை ஜெயிக்க. அவனை எத்தனை கொண்டு போட்டாலும் திருப்பி திருப்பி வந்துகிட்டே இருக்கான். பிளாக் பந்தர் வெறியாயி பிளாக் பந்தரா மாறி அவனை பிசி பிசா கிழிச்சு போட்டுறாரு. இருந்தாலும் அவன் இந்த வாட்டி ஒரிஜினலா ஒரு ஏலியன் ஃபார்ம்ல வரான். அதுக்கு சில ஷீல்டோட ட்ரை கேரியர் அமைக்கிறாங்க. அந்த இடத்துல நம்ம ப்ரூஸ் பேனர் வந்து ஹல்கா மாறிடுறாரு. ஹல்கா மாறிய அந்த ட்ரை கேரியர் விட்டு வெளில வந்து ஏலியன்ஸ் போட்டு சாசம் சாத்தி எறிகிறாரு. இங்க வக்காண்டால நம்ம கேப்டன் அமெரிக்காவும் பிளாக் பந்தரும் ஒரு பிளான் பண்ணி கிளைசர் ஒரு டிராப்லஸ் கோச்சி காலி பண்றாங்க. அதுக்கு சில அந்த சிட்டாரி வார்ஷிப்ல காமிக்கிறாங்க. அந்த இடத்துல நம்ம ஜெயின் மேனும் அயன் மேனும் ரெண்டு பேருமே அந்த வார்ஷிப் உள்ள போயிடுறாங்க. அந்த இடத்துல நம்ம ஜெயின் மேன் வந்து அந்த சிட்டாரி ஏலியன்ஸ் எல்லாம் தடுத்துட்டு இருக்காரு. அப்ப நம்ம அயன் மேன் வந்து அந்த சிட்டாரி ஆர்மி ஷிப்போட சென்டர் பவர் கோரை போய் அழிக்கிறாரு. அழிச்சிட்டு அயன் மேன் இங்க உடையாரு. அப்ப மத்த ஷிப்பும் வெடிச்சு அதிருது. நம்ம ஜெயின் மேன் வந்து அயன் மேனை புடிச்சுக்கிட்டு அங்க இருந்து ரெண்டு பேரும் கீழே விழுவுறாங்க. அப்பவே ஜெயின் மேன் மயங்கிறாரு. ஏன்னா அவரோட உடம்புல ப்ராப்ளம் வந்துட்டு அப்ப அயன் மேன் தெரியுது. ஜெயின் மேன் வந்து மயங்கிட்டாரு. உடனே அயன் மேன் இங்க பறந்து அவர் கையில அந்த பட்டன் அழுத்தினோடனே ஜெயின் மேன் நார்மல் சைஸ்க்கு வந்துடுறாரு. அப்ப அயன் மேன் கீழே கொண்டு வர்றாரு. அப்ப வாஸ்ப் பேசுறாங்க. அப்ப பேசிக்கிட்டே இருக்கும் போது அப்ப ஹேங்க் பீம் அங்கேயே இறந்துடுறாரு. இங்க அந்த பூமியை சுத்தி இருக்க லே எல்லாம் மறைஞ்சிடுது. அங்க இருக்க அந்த ஏலியன்ஸ் எல்லாம் அழிஞ்சு போயிடுது. இவங்க அழிச்சு அந்த ஏலியன் ஷிப் வந்து டேரக்டா சிட்டியை நோக்கி வருது. அப்ப அயன் மேன் வந்து அதை நான் தடுக்கிறேன் வேற சைடு திசை மாத்திரம் சொல்லிட்டு அயன் மேன் இங்க பறந்து போறாரு. போய் அதை மாத்த ட்ரை பண்ணாரு. ஆனா அவரால் முடியல. ஏன்னா அவரோட ஆர்மர்ல 2% தான் பவர் இருக்கு. இருந்தாலும் எமர்ஜென்சி பேக்கப் பவரையும் சேர்த்து யூஸ் பண்ணி அந்த ஏலியன் ஷிப்போட தசையை மாத்துறாரு. அதோட அயன் மேனும் அந்த வக்காண்டா சிட்டி உள்ள வந்து உழுவுறாரு. அந்த இடத்துல நம்ம தொடர்ந்து அவரோட தண்டர் பவர் யூஸ் பண்ணி நம்ம அயன் மேனுக்கு திருப்பியே சார்ஜ் தர்றாரு. அதே இடத்துல நம்ம பிளாக் பந்தர் மாசனா ஒரு கிங்கா நிக்கிறாரு. அதுக்கடிச்சு அவஞ்சு எல்லாருமே ட்ரை கேரியர் வராங்க. அப்ப ஹல்க் வந்து வேற ஒரு இடத்துல இருந்து பெட்டிரோஸ பாக்குறாரு. அதுக்கடுத்து ஹல்க் அந்த இடத்துல கிளம்பி போயிடுறாரு. அதுக்கடிச்சு எல்லாருமே ட்ரை கேரியர்ல இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம பெட்டிரோஸ்க்கு ப்ரூஸ் பண்ணது எங்கேயோ போயிட்டாருன்னு வருத்தோம். வாஸ்புக்கு ஹேங் பீம் இறந்துட்டாருன்னு வருத்தோம். நம்ம தோர் எப்பொழுதும் போல நார்மலா இருக்காரு. பிளாக் விடோவும் கேப்டன் அமெரிக்காவும் இதே இடத்துல லவ் பண்றாங்க. நம்ம நிக் ஃபியூரி அவருக்கும் பேர் ஊத்திக்கிட்டு இங்கேருந்து தோருக்கும் பேர் ஊத்தி கொடுக்குறாரு. ரெண்டு பேருமே குடிக்கிறாங்க. அதோட இந்த மொத்த படத்தை முடிக்கிறாங்க. இந்த வீடியோ லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். டட்டா பாபா, சி யூ.